ரஷ்ய எழுத்தாளர் தஸ்தாயெவ்ஸ்கி எழுதிய வெண்ணிற இரவுகள் என்ற கதையை தழுவி எடுக்கப்பட்ட படம்தான் இயற்கை. கதாநாயகனுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட காதல் அரும்புவது பற்றி தான் தமிழ் சினிமா படமாக எடுத்துகிட்டு இருந்துச்சு. இந்த படத்தில் நாயகி ரெண்டு காதலுக்கு நடுவில் சிக்கி தவிப்பது போல காட்சிப்படுத்தியிருந்தாங்க. கப்பல், துறைமுகம், கலங்கரை விளக்கம்னு புதிய ஒரு கதைக்களத்தில் இந்த படம் உருவாகி இருந்துச்சு. ராமேஸ்வரம் துறைமுகத்துக்கு பக்கத்தில் வசிக்கிற நான்சியை கப்பல் பயணம் மேற்கொள்ளும் மாலுமி மருது காதலிப்பார். ஆனால் சில ஆண்டுகளுக்கு முன்னாடியே மற்றொரு கப்பலின் கேப்டனான அருண் விஜயை நான்சி காதலிச்சிட்ருப்பாங்க. அருண் விஜயுடைய வருகைக்காக நான்சி காத்திருப்பாங்க. அருண் விஜயுடைய வருகை குறித்து எந்த தகவலுமே இல்லாத நிலையில் மெல்ல மெல்ல மருதுவுடைய காதலில் விழுவாங்க நான்சி. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு தன்னுடைய காதலை மருதுகிட்ட சொல்ல நான்சி திட்டமிடுவாங்க. அன்றைய தினம் அருண் விஜய் வருவார். நான்சி என்ன முடிவெடுத்தாங்க அப்படிங்கிறது தான் இயற்கை படத்துடைய கிளைமேக்ஸ். மருதுவா சாம், நான்சியா குட்டி ராதிகா நடிச்சிருப்பாங்க. அருண் விஜயுடைய சிறப்பு தோற்றம் பாராட்டும் விதத்தில் அமைஞ்சிருந்துச்சு. படத்துடைய இறுதி காட்சியில் வசனங்களே இல்லாமல் பாடல் மற்றும் பின்னணி இசையால் உணர்வுகளை கடத்தியிருந்தார் வித்யாசாகர். பழைய குரல், இயற்கை தாயே, காதல் வந்தால், அலையே பாடல்கள் தமிழர்களை தாளாட்டுச்சுன்னு தான் சொல்லணும். விமர்சகர்களால் பாராட்டப்பட்ட இயற்கை வசூல்லையும் குறை வைக்கலை. இப்படத்தின் வாயிலாக தான் எஸ்பி ஜனநாதன் அப்படிங்கிற தரமான இயக்குனர் தமிழ் சினிமாவுக்கு கிடைச்சார். இந்த படம் தேசிய அளவிலான தமிழ் திரைப்படத்துக்கான விருதையும் வென்றது. இயற்கை ஏதோ மாயம் செய்யும், நீங்களும் உணருங்கள்.